சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷங்கிறது நமக்கு இப்ப கிடைக்குது. நமக்கு பிடிச்சவங்களோட மெமரி சேர்க்கும் போது டிராவல் பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க. மத்ததெல்லாம் ஜிடில பாத்துப்போம். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். பொதுமக்கள், அமைச்சர்கள் அத்துணை பேரும் மிக இளம் வயதினனாக இருந்த ராசராச சோழனே, நீ முடிபுனைந்து சோழ பேரரசனாக எங்களை ஆட்சி செய்க, உன் ஆட்சி எங்களுக்கு திருவாட்சியாக மாறும் என்று அவர்கள்லாம் கேட்டுக்கிட்டார். கல்வெட்டுக்கள் எல்லாத்துலேயும் செம்பியன் மாதேவி எப்படி போட்டுக்கிறாங்கன்னா, உத்தம சோழரை மணிவயிறு வாய்த்தேன், நான் தான் வந்து கருத்தரித்து வயிற்றில் தாங்கி 10 மாதம் கழித்து பெற்றேன் அப்படின்னு இப்படி போடுறத, கலியின் வலியை சிதைப்பதற்காக பிறந்தவன் என்று சொல்கிறான். கலினாக்க துன்பங்கள், துன்பத்தை நீக்குவதற்காக பிறந்தவன். சோழர் மன்னர் குடும்பத்தில் நேர்ந்த அவலங்களை, கஷ்டங்களை எல்லாம் நீக்குவதற்காக இவன் பிறந்திருக்கிறான் அப்படிங்கிறான். அப்படி என்னடா கஷ்டம் வந்துச்சு? ஏன்னா உத்தம சோழனுடைய ஆட்சியில் எந்த ஒரு போரும் நடக்கல, ஆனால் எதிரிகள்லாம் வலுவாகிக்கிட்டே இருக்கான். எதிரிகள் எப்பொழுதும் வலுவாவான் முடியரசில். அப்போ அந்த சூழலில் எப்படி சோழ பேரரசை காப்பது என்ற சிந்தனைக்கு வந்திருக்கான். அப்போ வாலிபனமும் ஆயிட்டான். எப்படி வந்து ஒரு ஆட்சி நிர்வாகம் நடத்த வேண்டும், போர்க்களத்தில் எப்படி எதிரியை சந்திக்கணும், வெற்றியாளனாக எப்படி மாறணுங்கிற எல்லா முறைகளும் ஒரு அரசனுக்குரிய இலக்கணம் பூரா நிரம்பியவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு வீரன் எதற்காக கொல்லப்பட்டார்? ஆதன் தமிழ் ஏழுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு வரலாற்று பேராசிரியர், தொல்லியல் அறிஞர், தஞ்சாவூர் தமிழ் சங்கத்தின் தலைவர், முனைவர் கோ தெய்வநாயகம் அவர்கள் நம்முடைய இணைந்துள்ளார். ஐயா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேன், மகிழ்ச்சிங்கய்யா. ஒரு வரலாறுல சில கிரே ஏரியாஸ் இருக்கு, அந்த கிரே ஏரியாஸை உங்களுடைய நுழைமான் உண்மனத்தின் வாயிலாக எங்களுக்கு வந்து நீங்கள் விளக்கணும். சுந்தர சோழர் இறந்து போயிடுறாரு, ஆதித்த கரிகாலன் தான் பட்டத்துக்கு வந்திருக்கணும், பட்டத்துக்கு வரலை. அதற்கு பதிலாக மதுராந்தக தேவர் பட்டத்துக்கு வராரு. மதுராந்த தேவருக்கு பின்னாடி தான் ராஜராஜ சோழர் பட்டத்துக்கு வராரு. அந்த இடைப்பட்ட ஒரு 15 வருஷ காலம் ராஜராஜ சோழன் எங்கே போனார், என்ன ஆனார், ஒரு வரலாற்றில் அந்த 15 வருஷ காலம் வந்து ஒரு கிரே ஏரியாவாக இருக்குது. அந்த 15 வருஷ காலம் என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது? உங்களுடைய ஆய்வுகள் பற்றி நீங்கள் எதுவும் பண்ணிருக்கீங்களா, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கய்யா. சோழர் வரலாற்றை உலகளாவிய நிலைக்கு எடுத்துச் சென்ற ஒரு பெருமகன், சென்னை பல்கலைக்கழகத்தின் அன்னாள் வரலாற்றுத் துறையினுடைய தலைவராக விளங்கிய பெருமை மிகு நீலகண்ட சாஸ்திரியார் அவர்கள், அதற்கு பின்னாக தமிழிலே தமிழ் உலகம் நன்கு அறியும்பாறு செய்தவர்கள் சதாசிவ பண்டாரத்தார் அவர்கள், அவர்களை பின்தொடர்ந்த நிலையிலே என்னுடைய தந்தையார் பேராசிரியர் சி கோவிந்தராஜனார் அவர்கள் சோழர் வரலாறு என்ற நூலை படைத்தளித்தார்கள். நான் பிறகு என்னுடைய அந்த முயற்சியிலே என்னுடைய தந்தையார் நூலை சற்று விரிவாக்கம் செய்து படைத்தளித்தேன். இப்பொழுது மீட்டுருவாக்கமும் செய்து கொண்டிருக்கிறேன் ஒரு பெரிய வடிவில். நான் இருந்து பேசக்கூடிய ஒரு இடம், உண்மை பேசிய ஒரு இடம், ஆதலினாலே சற்று உண்மைகளையும் நான் கலந்து பேச வேண்டியதாக இருக்கிறது. எனவே தமிழ் உலகம், கேட்கக்கூடிய நண்பர்கள், ஆய்வுலகம் அத்துணை பேரையும் நான் பணிந்து வேண்டுவது என்னவென்றால், நான் இப்பொழுது என்னுடைய முன்னவர்களின் கருத்துறையாக சொல்லப்பட்ட சில கருத்துக்களையும் என்னுடைய சிந்தனைக்கு என்னுடைய களப்பணியின் போது நான் கண்டறிந்த செய்திகளோடு இணைத்து பேசுகிறேன். எனவே அதனை உடனடியாக ஏற்பதோ அல்லது மறுப்பதோ என்பதனை தாங்களும் அந்தந்த களத்திலே நின்று உணர்ந்த பிறகு தாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறேன். 1969-70 என்பது சோழர்கள் வரலாற்றிலே ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு ஆண்டு. அந்த ஆண்டில் ஒரு கொலை நடக்குது, அது ஆதித்த கரிகாலன் கொலை என்று நாமெல்லாம் நிறைய பேசிட்டோம். அது தொடர்பாக இப்போ திரைப்படமும் வந்துருச்சு. அப்போது உலகமறிந்த ஒரு செய்தியை நான் இப்போ உங்கள்கிட்ட பேச போகிறேன். அதற்கு பிறகு 1970, அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய கல்வெட்டு ஆதாரங்கள் என்ன? செப்பேடுகள், கல்வெட்டுக்கள், சோழர் காலம். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, அந்த 69 ஆதித்த கரிகாலன் கொலை உண்ட பிறகு பொதுமக்கள், அமைச்சர்கள் அத்துணை பேரும் மிக இளம் வயதினனாக இருந்த ராசராச சோழனை, நீ முடிபுனைந்து சோழ பேரரசனாக எங்களை ஆட்சி செய்க, உன் ஆட்சி எங்களுக்கு திருவாட்சியாக மாறும் என்று அவர்கள்லாம் கேட்டுக்கிட்டாங்க. அப்படி கேட்டுக்கிட்ட பிறகும் கூட அவன் சற்று தயங்குறான், இளையவன். ஏனென்றால் அப்பொழுது ஒரு சின்ன ஒரு நெருடல் இருந்துச்சு. சோழர் குடியில் மன்னர்கள் வழிமுறையில் ஒரு சின்ன நெருடல் ஒன்று இருந்துச்சு அப்படின்னு ஒரு குறிப்பு நமக்கு கிடைக்குது. என்ன குறிப்பு அது?
எப்படியோ எனக்கு அந்த சோழர் ஆட்சி வேண்டும், சோழ அரியணை வேண்டும் என்று ஒரு ஒரு கிளைம். அதில் தன்னுடைய உரிமையை ஒருத்தர் கேட்குறார். அவர் யார் அப்படின்னாக்கா அவருக்கு பேர் மதுராந்தகன் என்னும் உத்தம சோழன். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா செம்பியன் மாதேவியினுடைய மகன் அப்படின்னு சொல்கிறாங்க. செம்பியன் மாதேவி யார்? அவள் வந்து கண்டராதித்தன் என்ற ஒரு சோழ அரசனுடைய மனைவி அப்படின்னு சொல்கிறாங்க. அவளுக்கு என்ன பின்புலம் அப்படின்னா மழவர்கள் அப்படின்னு கீழே பழுவூர், அரியலூருக்கு போகிற வழி தஞ்சாவூர்லேருந்து திருவையாறு திருமானூர் தாண்டியாச்சுனாக்கா கீழே பழுவூர், அந்த கீழே பழுவூர் மேலே பழுவூர்லேருந்து அதாவது திருச்சியினுடைய கீழ்ப்புறம், அதனுடைய அந்த கீழ்ப்புறத்திலிருந்து கொல்லிமலை மீது ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகள் வரையில் மழவர் நாடு என்பது இருந்துச்சு. அங்கே அந்த மழவர்கள் குலம் இருந்துச்சு. அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள், குடும்பம் நடத்தி கொண்டிருந்தார்கள். அதில் இந்த பெண்மகளுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டு வந்து கல்வெட்டுகளில் வருது. கல்வெட்டுகளில் வர்றப்ப ஒரு வித்தியாசமான குறிப்பு வருது. மதுராந்தக சோழனான உத்தம சோழ தேவரை மணிவயிறு வாய்த்த கண்டராதித்த சோழர் மனைவியார் செம்பியன் மாதேவியார். எதுக்கெடுத்தாலும் இப்படி ஒரு முன்னு ஒட்டு போட்டு இவனை தானே மணி வயிறில் சுமந்து பெற்று எடுத்து வளர்த்து இப்படி யாருமே போட்டுக்கிட்ட ஒரு வரலாறு இல்லை. கல்வெட்டுக்கள் எல்லாத்துலேயும் செம்பியன் மாதேவி எப்படி போட்டுக்கிறாங்கன்னா உத்தம சோழரை மணி வயிறு வாய்த்தேன், நான் தான் வந்து கருத்தரித்து வயிற்றில் தாங்கி 10 மாதம் கழித்து பெற்றேன் அப்படின்னு இப்படி போடுறத எல்லா கல்வெட்டுலையும் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட அந்த அம்மாவினுடைய முக்கியமான கல்வெட்டுகள் எல்லாத்துலேயும் நான் தான் பெற்றேன், நான் தான் பெற்றேன், இந்த அம்மா இந்த பிள்ளையை நான் தான் வயிற்றில் சுமந்தேன்னு சொல்கிறப்பயே சில பிரிவினருக்கு ஒரு ஐயம் வருது. இந்த ஐயப்பட்ட ஒரு பெரிய வரலாற்று ஆசிரியரில் நீலகண்ட சாஸ்திரியாரும் ஒருத்தராக இருக்கார். அடுத்தது தொடர்ந்து இந்த கல்வெட்டுகளிலேயும் செப்பேடுகள்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு குறிப்பு வருது. அந்த கொலைக்கு பிறகு ராஜராஜனை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவனுடைய பிறப்பை பற்றி சொல்கிறப்ப கலியின் வலியை சிதைப்பதற்காக பிறந்தவன் என்று சொல்கிறான். கலியினாக்க துன்பங்கள், துன்பத்தை நீக்குவதற்காக பிறந்தவன், சோழர் மன்னர் குடும்பத்தில் நேர்ந்த அவலங்களை கஷ்டங்களை எல்லாம் நீக்குவதற்காக இவன் பிறந்திருக்கிறான் அப்படிங்கிறான். அப்படி என்னடா கஷ்டம் வந்துச்சு? பராந்தக சோழனுடைய காலத்தில் உச்சத்தில் இருந்துச்சு. அந்த உச்சத்தில் இருந்த ஒரு வரலாற்றை இன்றைக்கி நீங்கள் ஏன் எப்படி எடுத்துக்கிறீங்க? என்ன அப்படி என்ன கஷ்டம் வந்துருச்சு? அப்போ ஒரு கொலை நடந்திருக்கு. அவன் வந்து அரசனாக சோழ பேரரசை முடிபுனைந்து ஆட்சி நடத்த வேண்டிய வயசில் இறக்குறான். மிகப்பெரிய வீரன் அவன். யார்? சுந்தர சோழனுடைய மகன். சுந்தர சோழனுக்கு இன்னொரு பெண்மகள், அவள் பேர் குந்தவை அப்படின்னு பேர் வச்சாங்க. ஆழ்வார் பராந்தகன் குந்தவையார் என்பது பெயர். அவளை என்ன செய்தாங்க? வல்லவரையன் வந்தியத்தேவன் என்கின்ற காஞ்சிபுரத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வானநாடு, அந்த வானநாட்டு இளவரசனாக இருந்தவன் அப்புறம் அரசனாக மாறினா அவனுக்கு திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ அந்த பகுதியில் உறவு இருக்குது. காஞ்சிபுரம் பகுதியில், காஞ்சிபுரத்துக்கு வடக்க சித்தூர், இந்த இன்றைக்கி ஆந்திர பிரதேசத்தில் திருப்பதி, அந்த பகுதியெல்லாம் அவர்கள் கையகப்பட்டு அது அவர்கள் சோழர்களின் உறவினராக மாறுறாங்க. அதே போல் இருக்கிறப்ப இந்த பக்கம் இந்த அம்மா மழவர்கள் சேனைக்கு உரியவர். ஆமாம், ஏதோ ஒரு காரணமாக கண்டராதித்த சோழர் என்கின்ற அவளுடைய கணவர் ஒரு சிவனடியாராக மாறிட்டார். முழுக்க முழுக்க சிவனடியார். அவர் வந்து திருமுறைகள்லாம் பாட ஆரம்பிச்சிட்டார். சிவனைய செல்வராகவே வாழ்ந்துட்டார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா 9ஆம் திருமுறையில் இருக்கக்கூடிய கணிசமான சில திருமுறைகளை வகுத்து தர்றார். அந்த அளவுக்கு சிவபக்தி, புலமை ஆற்றல். அப்போ பக்தியும் இன்னொரு புறம் தமிழின் ஆற்றலும் கூடியவராக இருக்கின்ற பொழுது ஆட்சியல்ல அவருக்கு பெரிய நாட்டம் இல்லை. ஒரு 3 ஆண்டுகள் மட்டும் ஆட்சி செய்ததாக நமக்கு குறிப்பு கிடைக்கிது, கல்வெட்டுக்கள் இருக்கின்றன. அதுக்கு பிறகு அவர் வெளியேறி மேற்கெழுந்தருளிய தேவர் என்று அவருக்கு அடைமொழி. மேற்கு திசையை நோக்கி அவர் போயிட்டாராம். அங்கே போயிட்டாருன்னொன்னே அவர் எங்கே போனார் அப்படிங்கிறத இப்போ அண்மையில் நான் கண்டறிந்தேன். அந்த கண்டறிந்த பிறகு அந்த கோயிலேயே அவருடைய பள்ளிப்படை இருக்கிற அந்த பகுதியிலேயே நம்முடைய மதிப்பிற்குரிய ராஜேந்திரன் ஐஏஎஸ் அவர்களை அழைச்சிட்டு போய்
அங்கேயே ஒரு நேம் போர்டே வச்சேன், கண்டராதித்தருடைய அந்த பள்ளிப்படை மாளிகை, அது கொல்லிமலையில் இருக்கு, மேலே இருக்கு, அதில் போய் போட்டுட்டு வந்தேன். இதுதான் இடைவெளி. இதுக்கு நடுப்புற கடைசி பிள்ளையாக ராஜராஜன் சுந்தர சோழனுக்கு பிறக்கிறான். திருக்கோயிலூர் என்பது தான் அவனுடைய தாய் வழியினர் இருக்கக்கூடிய ஊர். அது பெண்ணையாற்றங்கரை. அங்கே கபிலர் வடக்கிருந்து உண்ணாநோன்பு இருந்து உயிர் நீத்த இடம். அங்கே வந்து அட்ட வீரட்டத்தில் இரண்டாவது வீரட்டம் இருக்குது. அந்தகாசுரனை வதைத்த சிவனார் திரு வீரட்டம் அங்கே இருக்குது. அடுத்தது உலகளந்த பெருமாள் அப்படின்னு விஷ்ணு கிருகம் ஒன்று இருக்குது, ரெண்டு கோயிலும் இருக்குது. அங்கே இந்த குழந்தை பிறந்தான். அவங்க அம்மா அந்த ஊர்க்காரி, அவள் பேர் வானவன் மாதேவி, அதாவது மலையமான் திருமுடிக்காரியினுடைய வம்சாவளி. அந்த வழியில் வந்தவளை திருமணம் பண்ணியிருந்தான் சுந்தர சோழன். ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு பிறகு இவனை இளைய வயதுன்னு சொல்கிறாங்க. முலைமுகம் பிரியா மகவு என்று திருக்கோவலூர் கல்வெட்டு சொல்லுது. ராஜராஜன் பால்குடி மாறாத பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. பால்குடி மாறாத பிள்ளை என்று சொல்லுகின்ற பொழுது நானே எங்கள் அம்மாட்ட நான் 5 வயசு வரைக்கும் பால் குடித்தேன். ஏன் அப்போ ஒரு 5 அல்லது 6 வயசு கூட இருந்திருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதனால் வந்து மதலை பிள்ளைன்னு சொல்ல வாய்ப்பு இல்லை. ஒரு 5 அல்லது 6 வயசு பிள்ளை. அப்போ அவனை வந்து அரசனாக நீ இரு, உங்கள் தகப்பன் இறந்துட்டான், தகப்பனோடையே வந்து உடன்கட்டை ஏறிடுற அவங்க அம்மா, இந்த பால்குடி மாறா பிள்ளை இருக்கான ஒரு 5 அல்லது 6 அகவை பிள்ளை, இவன் வந்து அக்காவினுடைய குந்தவையாரினுடைய சொந்த பொறுப்பில் இவன் வந்து பாதுகாக்கப்படுறான், அவ்வளவுதான். ஆனால் அன்றைக்கு இருந்த அரசியல் சூழ்ச்சிகள் என்னென்ன நடக்குது, அந்த அரியணைக்காக அந்த சிங்காசனத்துக்கு வர்றதுக்காக ஒரு போட்டி ஏற்கனவே இருக்குது. அது யார் விரும்புகிறா? ராஜராஜனுக்கு சித்தப்ப முறையினனாகிய உத்தம சோழன் விரும்புகிறான். அந்த உத்தம சோழனுடைய அம்மா வந்து மகனுக்கு சப்போர்ட்டாக இருப்பாளா அல்லது வந்து தன்னுடைய பேரனுக்கு சப்போர்ட்டாக இருப்பாளா பார்க்கணும். இது பாசிபிலிட்டி பார்க்கணும். ஆஃப்டர்ஆல் நம்ம என்னன்னாக்கா ஒரு மாந்தவியல் நிலையில் உளவியலை நம்ம அணுகணும்னா பிள்ளைக்கு ஒரு முதன்மை கொடுப்பாங்க, பிறருக்கு அடுத்த நிலை. பாசம் இருக்கலாம், ஆனால் முதன்மை உரிமை அவளுடைய பெற்ற பிள்ளைக்கு, அதுவும் தான் பெற்ற பிள்ளைனே கல்வெட்டில் சொல்லிக்கிறா. அப்போ அவ்வளவு நெருக்கமாக பந்த பாசத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பெருமாட்டி அவள். அவள் தான் நிறைய கற்றளிகள் செய்கிறாள். செங்க இந்த சிவன் கோயில்கள் எல்லாத்தையும் திருக்கற்றளியாக செய்கிறவளுக்கு ஆதரவு அதிகமாக இருக்கும்ல, அப்போ அந்த ஆதரவு என்பது அதிகமாக இருக்குது பப்ளிக்கில். நிறைய கோயில் கட்டியிருக்காங்க, நிறைய கோயில் கட்டுறாங்க. அப்போ பப்ளிக் சப்போர்ட்டை வந்து அந்த அம்மா ஏர்ன் பண்ணுறாங்க. அதே மாதிரி பையன் விடாப்பிடியாக அந்த சிங்காசனத்தில் நான் உட்காருவேன்னு சொல்கிறான். அப்போ இரண்டும் கலந்த ஒரு நிலையில் அதில் போய் பொதுமக்கள் விரும்புகிறாங்க, அமைச்சர்கள் விரும்புகிறாங்கங்கிற ஒரே காரணத்தினால நம்ம உட்காந்தோம்னா தேவையில்லாத குழப்பமும் தேவையில்லாத போர்களும் நடக்கலாம் என்று ஒரு 5-6 வயசு பையன் சிந்திக்கிறான். அதற்கு பிறகு அவங்க என்ன பண்ணுறான்னா விட்டு கொடுத்துட்றான், இல்லை நான் வரவே மாட்டேன் அப்படிங்கிறான். அப்போ 1970 ஆடி மாதம் 18 புனர்பூச நட்சத்திரம் கூடிய சனிக்கிழமை, அது வரையில் உத்தம சோழனுடைய ஆட்சி தான் நடக்குது. ஏறத்தாழ 15 ஆண்டுகள். இந்த 15 ஆண்டுகளில் ராஜராஜன் எங்கே இருந்தான், இதுதான் உங்கள் கேள்வி. இப்போ தான் நான் வர்றேன் உங்கள் கேள்விக்கு. அவனுடைய இயல்பெயர் அருண்மொழி தேவன். அருண்மொழின்னாவா ஒரு பண்பான இனிமையான சொற்களை பேசக்கூடியவன் என்பது தான் பொருள், வேற ஒன்று அருண்மொழி. சரி, இந்த அருண்மொழி என்பது எந்த தெய்வத்திற்கு உரிய ஒரு சொல் அல்லது பெயர் அப்படின்னா, தமிழகத்தில் வழங்கிய புத்தருக்கு அவர்கள் இட்டு அழைத்த பெயர் அருண்மொழி. புத்தருக்கு அருண்மொழினே பேர். அதனால தான் இன்றைக்கும் தென்னார்காடு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பல ஊர்கள் பேர் அருண்மொழி தேவன்னே இருக்கும். ஆண்களும் பெண்களும் அந்த பெயரை சூட்டிக்குவாங்க. பெண்களுக்கு அருண்மொழின்னே இருக்கும் பேர், ஆண்களுக்கும் இருக்கும் அருண்மொழி தேவன். அப்போ அந்த இயல் பெயரோடு அவன் தென்னார்காடு மாவட்டம், தஞ்சை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் இயங்கிக்கிட்டே இருந்திருக்கான். அதான் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் என்பதை ஒரு ராசராசனுடைய காலத்தில் நீங்கள் நினச்சி பாருங்கள். டெல்டா, தே கன் என்டையர் டெல்டா அப் டு கொள்ளிடம் வடக்க. இங்கே வந்து உங்களுக்கு அந்த அக்னியாறு, அது வரைக்கும் பரவலாக இருந்த அந்த நிலப்பரப்பில் இயங்கியிருக்கான். இதுக்கு எவிடன்ஸ் இருக்குது. அருண்மொழி தேவன் என்ற ஊர்கள்
ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-11 கிராமம் இருக்குது. தஞ்சை, தென்னார்காடு எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பல ஊர்களில் நான் போய் ஆராய்ச்சியே பண்ணியிருக்கேன். அப்படி பண்ணுகின்ற பொழுது எனக்கு சில தடயங்கள் கிடைக்குது. அங்கே இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் வந்து தன்வயப்படுத்தியிருக்கேன். அவனுடைய பண்புகளால் மக்களாக ஆர்வமாக அவனை வந்து யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு உண்மையான ஒரு பற்றாளர்களாக மாறியிருக்காங்க. அதை அவன் செஞ்சுருக்கான். அதோட நாட்டு நடப்பு எப்படி இருக்குங்கிறத பார்த்துருக்கான். ஏன்னா உத்தம சோழனுடைய ஆட்சியில் எந்த ஒரு போரும் நடக்கலை. ஆனால் எதிரிகள்லாம் வலுவாகிக்கிட்டே இருக்கான். எதிரிகள் எப்பொழுதும் வலுவாவான் முடியரசில். அப்போ அந்த சூழலில் எப்படி சோழ பேரரசை காப்பது என்ற சிந்தனைக்கு வந்திருக்கான். அப்போ வாலிபனமும் ஆயிட்டான். அக்கா ஒரு புறம் அவங்க பாதுகாப்புக்கு இருக்கிறாங்க. அவங்க தஞ்சாவூர் பழையாறையிலேயே வந்துட்டாங்க. பழையாறை சோழர்களினுடைய குடியிருப்பு. தஞ்சாவூர் வந்து என்னென்னக்கா ஆட்சியாக பரப்பு. அங்கேயும் இருக்காங்க, இங்கேயும் இருக்காங்க. பழையாறையில் அக்காவினுடைய பார்வையில் தன்னுடைய மைத்துனர் வல்லவரையன் வந்தியத்தேவன் ஒரு கால் அவனுக்கு சார்பாக இருந்திருக்கலாம். இன்னொன்று, நெறியுடைய நல்ல அமைச்சர்கள் இருந்த ஒரு நேரம் அநிருத்த பிரம்மராயன், அதே போல் வந்து கிருஷ்ணன் ராமனான மும்முடிச்சோழ பிரம்மாதிராஜன், அவன்லாம் பழையாறை பகுதியே சார்ந்தவன். அவர்களெல்லாம் இவன் பேரில் ஒரு பற்றுதலோடு இருந்திருப்பாங்க. ஆனால் இன்னொரு உத்தம சோழனுக்கு கடமையாற்றுகிறார்கள், கடமையை செய்வார்கள். ஆனால் பற்றுதல் இன்னொரு புறம் இருந்திருக்கலாம். இந்த ஒரு சூழலில் இவனுடைய வளர்ச்சி என்பது கொஞ்சம் கொஞ்சமாக வருகின்ற பொழுது நாகப்பட்டினத்தில் இருந்த பௌத்தர்களோடு இவனுக்கு தொடர்பு இருந்திருக்கு. ஏன்னா இவனுடைய தந்தையார் வந்து பௌத்தத்தை வளர்த்தெடுத்ததில் ரொம்ப சார்பாளனாக இருந்திருக்கான். அதுக்குரிய சான்றுகள்லாம் நிறைய இருக்குது. அந்த வழியில் வந்த அருண்மொழித்தேவன் இன்னும் ராஜராஜனும் ஆகலை. இவன் அருண்மொழித்தேவனாகவே நாகப்பட்டினம் பௌத்த விகாரத்திலையும் இவனுடைய புழக்கம் இருந்திருக்கு. இல்லாட்டி உடனடியாக ஒரு ஏற்பளிப்பை பிற்காலத்தில் அவன் ராஜராஜனாக ஆகிய பிறகு சூடாமணி பர்மன் என்கின்ற ஜாவா சுமத்ரா பகுதியிலே ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த ஸ்ரீ விஜயம் அல்ல, அது அந்த கடாரத்து அரசன் என்று சொல்வார்கள். கடாரத்து அரசனாகிய சூளாமணி வர்மனுடைய பெயரில் ஒரு பள்ளி விகாரம் ஒன்று எடுக்கணும் அப்படின்னா அவனுடைய பையன் மார விஜயோத்துங்கவர்மன் வந்து கேட்டுக்கிறப்ப உடனடியாக சாங்ஷன் பண்ணுறான். ஆமாம், ரெண்டு விகாரங்கள் கட்டுறான். அந்த ரெண்டு விகாரமும் இருந்த இடம்தான் இப்போ அவுரி தடல்னு அழைக்கப்படுது. அது பூரா இழுப்பு தோப்பு. 1870கள் வரையில் அங்கே வந்து அந்த பௌத்த விகாரம் இருந்திருக்கு. அதை ஜெசுயிட் பாதிரியார்கள்லாம் இடித்து அதை வந்து தஞ்சாவூருக்கு முதல்ல கொண்டு வந்தாங்க. அந்த கற்களை அதை வச்சு செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜ்னு ஒரு காலேஜை முதன் முதல்ல தஞ்சாவூரில் தான் கட்டினாங்க. அது இன்றைக்கு வந்து செயின்ட் பீட்டர்ஸ் ஸ்கூல்னு இருக்குது. பிறகு அது ஏதோ ஒரு காரணமாக அவர்கள் இங்கே திருச்சிராப்பள்ளிக்கு மாற்றி அதை கொண்டுக்கிட்டு வந்துட்டாங்க. அது ஒரு வேற கதை. அது இந்த நிலையில் இவன் இலங்கைக்கு சென்றிருக்கிறான். ஏன்னா இலங்கையில் சில தடயங்கள், இப்போ அண்மையில் கூட நான் போய் கலப்பணி செய்த பொழுது எனக்கு சில தடயங்கள் கிடைச்சிச்சு. அவன் வானவன் மாதேவீஸ்வரம்னு தன்னுடைய தாயின் பெயரால் அங்கே ஒரு கோயிலை புலன்னருவாங்கிற இடத்துல கட்டுறான். அப்போ அந்த இடம்லாம் லொக்கேஷன்லாம் இவனுக்கு ரொம்ப வந்து பழக்கப்பட்ட இடமா இருக்குது. அங்கே வானவன் மாதேவி பேரேரின்னு ஒரு ஏரியை ஒன்று வெட்டி வச்சுருக்கான். எவ்வளோ பெரிய ஏரி! நம்ம வீராணம் ஏரியை விட இன்னும் ரெண்டு மடங்கு இருக்குது பெருசு, அவ்வளோ பெருசு. எதிரிகள் நாடாக இருந்தாலும் கூட தன்னுடைய ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த மக்களும் என் மக்கள், அவர்கள் வளமாக வாழ வேண்டும் என்ற நினைப்பில் இருந்த ஒரு பண்பாளன் ராஜராஜன். அப்போ அந்த அயல் நாட்டு பழக்க வழக்கங்களும் பன்முகப்பட்ட அந்த நெறிப்பாடுகள், வாழ்வியல், மக்கள், அவர்களுடைய அணுகுமுறைகள் இவற்றையெல்லாம் ரொம்ப தெளிவாக தேர்ந்து எடுத்த நிலையில் ஒரு மாபெரும் வெற்றியாளனாக வீரனாக அவன் உருப்பெற்றே இருக்கிறான். ரொம்ப கட்டுப்பாடான ஒரு வாழ்வியல். அந்த கட்டுப்பாடான வாழ்வியல் அவனை உயர்ந்த பண்பாளன், உயர்ந்த வீரன், வெற்றி வீரன், அதே போல் அந்த மரபு பிறழாதவனாக. எனவே அந்த வகையில் ராஜராஜன் ஒரு உலகளாவிய பார்வையும், எங்கெங்கெல்லாம் வந்து பொதுமக்களுக்கு சிக்கல்கள் இருக்குது, என்ன தேவை இருக்குது, அவர்களுக்கு எதை செய்தால் அந்த தேவை பூர்த்தியாகும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மக்களை பற்றி நன்றாக உளவியல் அடிப்படையிலையும் தெரிந்து கொண்டு தேவைகளை அறிந்த ஒரு நிலையிலே முழு வளர்ச்சி உற்ற ஒரு மனிதனாக, மனிதனாக அரசனாக அல்ல மனிதனாக மனித பண்புகளோடு அரியணை ஏறினான். அதுதான்
இந்த ஆடி மாதம் புனர்பூஷ நட்சத்திரம் கூடிய நன்னாள். இப்பையும் நீலகண்ட சாஸ்திரியார் தான் என்னுடைய நினைவில் வர்றாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, ஒரு அரசை நோக்கிய ஒரு எழுச்சியில் ஆதித்த கரிகாலன் என்பவன் வம்சாவளி முறையில் முறையான நெறியில் ஒரு அரசனுக்கு மகனாக பிறந்து அடுத்த வாரிசு இவன்தான் என்கின்ற நிலையில் அதற்கான பொருத்தங்கள் யாவற்றையும் கொண்டிருந்தான். ஒரு வெற்றி வீரனாக ராஷ்டிரக்கூடர்களையே வெற்றி கொண்டு வருகிறான். இங்கே வந்து வீரபாண்டியனுடைய அந்த கொட்டத்தை அடக்கிறான், பாண்டியர்களை வென்று அடக்கினான் என்று நமக்கு சான்றுகள் கிடைக்குது. நட்பு நிலையில் பார்த்திவேந்திரன் என்கின்ற பல்லவய குல தோன்றல் அவனும் துணையாக நிற்கிறான். ஆக கூடுதல் நட்பும் தெரிகிறது அவனுக்கு, பகையும் தெரிகிறது. எப்படி வந்து ஒரு ஆட்சி நிர்வாகம் நடத்த வேண்டும், போர்க்களத்தில் எப்படி எதிரியை சந்திக்கணும், வெற்றியாளனாக எப்படி மாறணுங்கிற எல்லா முறைகளும் ஒரு அரசனுக்குரிய இலக்கணம் பூரா நிரம்பியவனாக இருக்கிறான். இளம் வயதிலேயே இளவரசன் ஆயிட்டான் சுந்தர சோழனுடைய காலத்திலேயே. அப்படிப்பட்ட ஒரு வீரன் எதற்காக கொல்லப்பட்டான்? 1970 வரையில் 15 ஆண்டுகள் வரையில், 1969 அதாவது உத்தம சோழன் ஆட்சிக்கு அந்த அரியணை ஏறுவதற்கு முன்னாக அந்த கொலை நடந்திருக்கு. அது எங்கே நடந்துச்சுன்னு தெரியும். அதில் குறிப்பிட்ட சில பேர் தான் அந்த கொலைக்கு காரணம் என்பதும் ஓரளவு பொதுமக்கள் நிச்சயமாக பேசியிருப்பாங்க. ஆனாலும் அதன் மீது ஒரு சின்ன பதிவு கூட இல்லை, ஒரு புலன் விசாரணை இல்லை. ஆனால் ஆட்சிக்கு வந்த மறுநாள் ராஜராஜன் ஒரு ஆணை போட்டு அதனை பற்றிய புலன் விசாரணையை தொடங்குறான்னா, அப்போ அந்த 15 ஆண்டு காலம் அது ஏன் வந்து மறக்கப்பட்டது அல்லது மறக்கடிக்கப்பட்டது என்ற சிந்தனையை நான் கிளப்பல, நீலகண்ட சாஸ்திரியார் கிளப்புறாங்க. அப்படியும் நினைக்க வாய்ப்பு இருக்கிறது என்று மாபெரும் சோழ வரலாற்றை எழுதிய நீலகண்ட சாஸ்திரியார் குறிப்பிடுகிறார். ஆனால் அந்த உத்தம சோழனை பெற்றெடுத்த அந்த பெருமாட்டி சைவத்தின் மீது ஆறா காதலுற்று சிவாலயங்கள் அத்துணையையும் கற்றளியாக எடுத்து என்பதனால் பற்றுக்கொண்ட சதாசிவ பண்டாரத்தார் அவர்கள் அதிலே சற்று அதனை தள்ளி அவர்கள் வரலாறு எழுதுகிறார்கள். அந்த பகுதியை அவர்கள் தொட மறுக்கிறார்கள், அவர்கள் டச்சே பண்ணல. அதில் தொடர்பு இருக்குன்னு சொன்னாலே அவருக்கு கோபம் வருது. அது இயல்பு. ஒரு அரியணையை நோக்கிய பங்காளிப்பு வகைச்சல் என்பது இயல்பாக இருக்கும். அதை கூட அவர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் என்றால் அவர் கொண்டிருந்த சைவ பற்றை அது காட்டுகிறது. நீலகண்ட சாஸ்திரி ஒரு வரலாற்று ஆசிரியன் என்ற முறையில் தான் ஒரு சைவனாக இருந்தாலும் கூட வரலாறு என்பது வேறு என்று அதனுடைய ஒரு அடிப்படை காரணத்தை மட்டும் குறிப்பாக காட்டி செல்கிறார். அதை பற்றிய விளக்கமாக நாம் இப்பொழுது பேசினால் கூட எதிர்ப்பலைகள் தான் அதிகமாக இருக்கிறதை ஒழிய உண்மையை எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கு வரலாற்று தெளிவும் புரிதலும் என்பது சற்று குறைவாகத்தான். வரலாற்றை வரலாறாக பார்க்கணும். வரலாற்றை சமய கண்ணோட்டத்தோடு பார்க்கின்ற பொழுது அது பிறழ்ந்து போகிறது. நம்முடைய மக்கள் இன்னும் அந்த அளவிற்கு இரண்டுக்கும் வேறுபாட்டினை புரிந்து அறிந்து கொள்வதற்கு தயாராக இல்லை என்பதுதான் அவ்வப்பொழுது எழக்கூடிய சில மாற்று கருத்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம்.